வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். பட்டாசுனாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு வந்து பிடிக்கும். இதுவே பீரங்கி வெடிச்சிச்சின்னா எப்படி இருக்கும், அதுவும் தினந்தினம் வெடிச்சிச்சின்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கான அருமையான வாய்ப்பு வந்து இப்போ கத்தாரில் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக செய்கிறாங்கன்னா, ஸோ இஸ்லாமியர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த புனித மாதமான ரம்லான் மாதத்தில் வந்து விரதம் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட விரதம் வந்து ஈவினிங் டைமில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பீரங்கியை வந்து சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இப்போ இருக்க மாதிரி ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லாட்டினா டிஜிட்டல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாத காரணத்தினால ஒரே சவுண்டில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பாரம்பரிய நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து கத்தார், ஓமன், குவைத் இந்த மாதிரி, யுஏஇ இந்த மாதிரி நாட்டில் எல்லாமே இன்னுமே வந்து பாரம்பரியத்தை பின்பற்றி அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீரங்கி சொல்கிற நிகழ்ச்சி வந்து டெய்லியும் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா கத்தாரில் சூக்வாகிஃப், கத்தாரா, கிராண்ட் மாஸ்க், சூக்வாகிஃப் அல்வக்ரா இந்த மாதிரி இடத்துலலாம் நடைபெறுது. ஸோ மறக்காமல் ஈவினிங் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கத்தாரில் இருக்க பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இந்த எஸ்தான் ரியல் எஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபுல்லி ஃபர்னிச்சர்டு கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே தான் கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து இப்போ புதுசாக யாராச்சும் கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பழைய கான்ட்ராக்டோட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா இப்போ எஸ்தான் புதுசாக 4000 ரெசிடென்ட் யூனிட்ஸ் வந்து கட்டி ரெடியாக இருக்குது. இன்னும் வர சில ஒரு சில மாதத்தில் பார்த்தோம்னா இது வந்து ரெடியாக அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க எல்லா மக்களுக்கும். ஸோ இந்த புதுசாக கட்டப்பட்டுள்ள 4000 ரெசிடென்ட் யூனிட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அல்வக்ரா மற்றும் அல்வுஹைர் இந்த பகுதியை தான் சுற்றி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் சீப்பான ப்ரைஸுக்கும் வந்து அவங்களோட பில்டிங் யூனிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பே டவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து அவங்க பில்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஓவராலாக இது வரைக்கும் கத்தாரில் மட்டும் 32,000 மேற்பட்ட மல்டிபர்பஸ் யூனிட்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை ஏன் மெயினாக சொல்கிறேன்னா கத்தாரில் வந்து யாராச்சும் ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா கம்மி ரேட்டுக்கு ஃபுல்லி ஃபர்னிச்சர்டாக அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸுக்கெலாம் இல்லாமல் 1 இயருக்கு மினிமம் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த எஸ்தானுக்கு வரலாம். ஏன்னா வந்து ஃபுல்லி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஃபேமிலிஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே பார்க் விளையாடுறது குழந்தைங்களுக்கு இது எல்லா வசதியோடு இருக்கும், ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து வெளில வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஸ்தானில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். நம்ம சேனலில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் நியூஸ் போடும்போது பார்த்தோம்னா 55 ரூபீஸ் இருந்துச்சு, அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இப்போலாம் பார்த்தோம்னா 85 பக்கம் போயிருச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பால் பவுடர் கூட குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா அந்த நாட்டை ஆண்டுட்டுருக்க இந்த ராஜபக்ஷே குடும்பத்தினர் வந்து எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவிச்சது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வந்து ஃபுல் லாக்டவுன் மாதிரி போட்டிருக்காங்க, யாருமே வெளில வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதற்காக போடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. ஸோ அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுக்கும் வகையில் இது வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கத்தார் மட்டும் இல்லாமல் பல அரபு உலகங்கள், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பல நபர்கள் பார்த்தோம்னா அவங்களோட ஃபேமிலி இன்னுமே ஸ்ரீலங்காவில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே உலகளவில் பார்த்தோம்னா இருக்க பல்வேறு நபர்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடில் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான சிறந்த உதாரணமாக தான் இப்போ ஸ்ரீலங்கா இருந்துகிட்ருக்கு. யார் அதை வேண்டாத நண்பர்கள்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த நாடு வந்து இப்போ அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. தேவையில்லாமல் கடன் கொடுத்து இப்போ அந்த குட்டி நாடு, அதாவது ஒரு தீவு நாட்டை வந்து இப்போ அங்கே இருக்க எல்லா மக்களும் கஷ்டப்படுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மனிதர்களோட மனதுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சக்தி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே அவங்களுக்காக வேண்டிக்குவோம், கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடைபெறும் சீக்கிரமானு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். கத்தாரை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனானால் புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு, அதாவது 152 நபர்கள் புதுசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 148 நபர்கள் பார்த்தோம்னா கத்தார்லேயே இருக்கவங்க, ஏற்கனவே 4 நபர்கள் வந்து புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பினவங்களோட எண்ணிக்கை வந்து 117 ஆகிருக்கு. அண்ட் தற்போதைய நிலையில் வந்து ஆக்டிவாக இருக்கவங்களோட எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 1184 இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 இருக்குது. அதே சமயத்தில் இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 361,819 உயர்ந்திருக்கு. அண்ட் குணமடைஞ்சவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 359,958 இறந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 677 இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
கத்தாரோட அல்லாமாத் பகுதியில் இரண்டு நர்சரிகள் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த நர்சரிகள் வந்து பார்த்தோம்னா போதிய அனுமதி இல்லாமல் வந்து செடியெல்லாம் வித்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தற்காலிகமாக 15 நாட்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா, அதாவது சீல் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நபர்கள் பார்த்தோம்னா வீட்டில் இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்துட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா இது விற்கிறதுக்கும் லைசன்ஸ் வேணும். எந்த ஒரு இது நீங்கள் விற்றாலும் அதற்கான ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாட்டினா உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா அந்த மாதிரி இதில் வந்து பப்ளிக்காக போஸ்ட்லாம் போடாதீங்க. போட்டு இது மினிஸ்ட்ரிக்கு போச்சுன்னா உங்களுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு தெரிய வரும் பட்சத்தில் நீங்களும் வந்து பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேர்ல்டு கப் ஒரு வழியாக வந்து இந்த வருஷம் அவங்க பக்கத்தில் நெருங்கிட்டே வர காரணத்தினால அடிக்கடி அதை பற்றின அப்டேட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அஃபிஷியலாக ஃபீஃபா நிர்வாகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் கத்தாரில் நடக்க போகிற உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அஃபிஷியல் மாஸ்கட் டிசைன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாஸ்கட்னா வேறு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பெரிய விளையாட்டு போட்டி அதெல்லாம் நடந்துச்சுனாலும் அதை குறிக்கிற விதமாக வந்து ஒரு பொம்மை அந்த மாதிரி ஒரு வடிவத்தை வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவம் வைக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், எல்லா டோர்னமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பாசிட்டிவ் நோட்டில் இருக்க நம்பிக்கையை குறிக்கிற விதமாக தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதற்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க, லா ஈபின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதற்கான அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்கில்டு பிளேயர். ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி அந்த அரபி ட்ரெஸ்ஸோட ஒரு டச்சும் இருக்கணும், வேர்ல்டு கப் அந்த ஃபுட்பாலும் இருக்கணும், இது எல்லாத்தையும் மையமாக வச்சு தான் அந்த இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த வடிவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐபிஎல் 2022 போட்டியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கப்பு வின்னரான சென்னைக்கு அடிமேல் அடி விழுந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட்ச்லேயுமே வந்து தோற்றுருக்காங்க, நேற்று நடந்த மேட்ச்லேயும் தோற்றுட்டாங்க. ஸோ ஓவராலாக இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க, 2-2 ஜெயிச்சு. அதுக்கு அடுத்தபடியாக கேகேஆர், ஜிடி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. சென்னை வந்து கடைசிக்கு முந்தின இடமான 9வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 223 கத்தாரி ரியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 236.50 கத்தாரி ரியாலாக இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தாரி ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 85.14698 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா ஒரு கத்தாரி ரியாலுக்கு 20.44219 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கான நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.